வணக்கத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திஸ் இஸ் பிரியா. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்குமே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட ட்ரெஸ்ஸரை எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிச்சிடுறேங்க, எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து கீழே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ராவர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் தான், ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. அதே மாதிரி மிரரும் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்லே வச்சுருக்கேன். ஒயிட் பார்டர் மட்டும் லைட்டாக வந்திருக்கு, அந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இதில் நான் எதுவுமே வைக்கலைங்க. நம்மளோட பாடி ஸ்ப்ரே, ப்ரஷஸ் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் ட்ராவரில் தான் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் வைஸ் வச்சுருக்கேன், ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது. நான் ஏன் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து இந்த ட்ரெஸ்ஸர் வந்து ஃபுல் ஒயிட். ஸோ வந்து இதுக்கு ஒயிட்லேயே வச்சா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே மைல்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒயிட்லேயே சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சுருக்கேங்க. இந்த கேண்டில் வந்துட்டு அதே தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளாரலாக இருக்கும், ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஒயிட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் இதுவும் ஒயிட்லேயே பார்த்து வாங்கியிருக்கேன். உள்ளே வந்துட்டு இருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது நான் வந்துட்டு ஒரு ஒயிட் ஃபுல் ஒயிட் அந்த மாதிரி ஒரு தீமில் தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இது ரெண்டு தாங்க இது மேலே வச்சுருக்கேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வைக்கலைங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இந்த ட்ராவரில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ஐட்டம் எல்லாமே வந்து உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த பாக்ஸோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது தாங்க எல்லா எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸில் பாருங்கள், நம்ம மேக்கப் ஐட்டம்லாம் சேவ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் தாங்க வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாக்ஸு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா லிப்ஸ்டிக்ஸும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது லாரியல் இருக்குது, ஏர்பன் டிக்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். மேக் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய லிப்ஸ்டிக்ஸ்க்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வீடியோ. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அப்புறம் கன்சீலர் அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஐ சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ இருக்குது, மஸ்கரா, ஐலைனர், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ இருக்குது, அப்புறம் ப்ளஷ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட பியூட்டி பிளெண்டர், அப்புறம் பவுடர், அப்புறம் வந்துட்டு ஹைலைட்டர், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி பவுடர் ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் லிக்விட் ஐட்டம் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ ஐ மேக்கப் இல்லை, அதாவது நான் மஸ்காரா, ஐலைனர், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக், மேக் லிப்ஸ்டிக் வேணும்னா அது ஃபுல்லாக இதில் இருக்குது. அப்புறம் மற்ற எல்லா லிப்ஸ்டிக்ஸும் இதில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மேக்கப் ஐட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் என் ப்ரெஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரெஷஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாக வாங்கினது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி இருக்குது, இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்பயாவது பேண்டு, ஒரு அவசரத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கும்.
சும்மா ஒரு பேண்ட், கிளச் கிளிப், அப்புறம் வந்து லிப் பாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கும். ஹேர் பின்ஸ், இதெல்லாம் நமக்கு எப்பயாவது உடனே தேவை அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே இது தான். இதில் வந்து நடுவில் ஸ்பிளிட் மாதிரி இருக்குது, தனித்தனி இது இல்லை, இது ஒரே இது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஷன் வச்சுருக்கேன், அப்புறம் என்னோடய வாட்சஸ் எல்லாமே நான் இதில் வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுக்குவேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஷேடோ பேலட் ஒன்று இருக்குது இதில். இதெல்லாம் நான் இந்த மாதிரி வச்சுக்குவேங்க. என்னோட வாட்ச் எல்லாமே இதில் தான் இருக்கும் எப்பயுமே. இது நான் எனக்கு தேவைன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வந்து பாடி மிஸ்ட் எல்லாம், என்னோட பாடி மிஸ்ட், அப்புறம் என் ஹஸ்பண்டோட பாடி ஸ்ப்ரேயும் இதில் தான் இருக்குது. அப்புறம் ஹேர் சீரம், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அப்புறம் ஹேர் ப்ரஷ்ஷஸ், பவுடர், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் இதில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டெய்லி எடுக்கிற மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இதாக இருக்குங்க இது. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி மேக்கப் ரிமூவர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங் வச்சுருக்கேன். இந்த ரிங் நான் ஏற்கனவே என்னோடய வேலண்டைன்ஸ் டே வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், என் ஹஸ்பண்ட் கொடுத்தது அப்படின்ட்டு. இந்த ரிங் இருக்குதுல்ல, இது நான் அடிக்கடி போட்டுக்குவேன், நான் அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். எனக்கு வேணும் அப்படின்னா நான் எடுத்து போட்டுக்குவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் எல்லாம் இந்த சைடில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடது இல்லை, இது தீயாவோடது, அவளோட ரிங் எல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற என்னோட ஸ்டெட் எல்லாமே வந்து இதில் இருக்குங்க. குட்டி குட்டி ஸ்டெட்டாக இருக்கும். நான் டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி தான் போடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட்டு தான் நான் போடுவேன். இது போக நிறைய உள்ள வேற போட்டு வச்சுருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குங்க. இப்போ நான் வீட்டில் வந்துட்டு நான் மாற்றிக்கணும் அப்படின்னா நான் வேகமாக வந்து இந்த ஸ்டெட்டெல்லாம் எது வேணுமோ ஈஸியாக எடுத்துக்கலாம். எனக்கு இதுலேருந்து வீட்டுக்கு போடுற ஸ்டெட்டு வேணும் அப்படின்னா நான் இதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராவர் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கீழே ஷீட் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது கீழே. நான் இங்கே எல்லாத்துக்குமே லைனர் போட்டு வச்சுருக்கேன். லைனர் போட்டு வைங்க, ஏன்னா ஃபுல்லாக மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது. ஃபவுண்டேஷன் இல்லை ஏதாவது லைட்டாக பட்டாலும் ரொம்ப அசிங்கமாயிரும். அதனால லைனர் போட்டே வைங்க. ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படிங்கும்போது நம்ம முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷன் ஐட்டம், பவுடர் ஐட்டம்லாம் இருக்கும். அதனால லைனர் போட்டு வைக்கிறது வந்து அதனால லைனர் வந்து போட்டு வைங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னோட செகண்ட் ட்ராவர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ட்ராவர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுலேருந்து வர்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு இருக்குங்க, மூணு கலர்ஸில் வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். நான் வேணால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஷெல்ஃப் மேலே கூட வச்சுக்கலாம். ட்ரா இதில் வைக்கணும், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் உள்ளே என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கீங்கன்ட்டு. உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போக்கே தேவைப்படாது, சம்மர் வந்துருச்சுன்னா ஆனால் அடிக்கடி தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீன் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். வின்டர்னால பயங்கர கோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் இது வந்து ஷேவிங் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மசாஜ் பண்ணுறது எக்ஸ்ஃபாலியேட்டர். இது ஒரு நாள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் இருக்கு ஃபுல்லா. இது வந்துட்டு நான் வெளியில போகும்போது என் ஹேண்ட்பேக்ல தீந்துருச்சுன்னா டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போக ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஷூஸ் இதெல்லாம் போடுவோம்ல, ஷூஸ் போடும்போது பேக் சைட்லாம் அப்படியே வெட்டும், சில நேரத்தில் ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஹேண்ட்பேக்கில் நான் சும்மா சின்ன சின்ன ஐட்டம் எடுத்துகிட்டு போவேன்ல அது இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸை இது பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஷேவிங் இது, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இதில் வந்து எப்பயுமே இங்கே ஒரு ஸ்டோல் வச்சுருப்பேன். நான் வந்து ஸ்டோல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். எனக்கு எப்பயாவது தேவை அப்படின்னா நான் வேகமாக எடுத்துக்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்டோல் மட்டும் நான் இங்கே வச்சுருப்பேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்சோட சார்ஜர் இதில் இருக்குது, பெல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போ நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே உள்ளே வைக்கும் போது பார்த்தா ரொம்ப மெஸ் ஆயிரும். இந்த மாதிரி எப்பயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை தேவையான நேரத்தில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுற என்னோடய பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். நான் இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து இப்படி ஒரே ஹேண்டில் போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பட்ஸ் இருக்கு, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி கொடுத்து. இதில் பாருங்கள், இதில் நானும் என் ஹஸ்பண்ட், அப்புறம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எல்லோரும் வந்து தீயா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இது தீயா இல்லை, இது வந்து த்ரிதே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன், ரொம்ப பார்த்தா பொண்ணு மாதிரியே க்யூட்டாக இருப்பா பாருங்கள். இது அப்போ எடுத்தது, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜுவல் பாக்ஸ் தாங்க, இதில் நான் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன். இது எதுக்கு இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் வேறு வருங்க, இதில் பேட்ரி முடிஞ்சிருச்சு, பேட்ரி போட்டால் மியூசிக் வேறு வரும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம எப்பயாவது இந்த இயர்ரிங்ஸ்லாம் மாற்றுவோம், இல்லை ஏதாவது ரிங்கெல்லாம் கலட்டி வைப்போம் குளிக்க போகும்போது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கோல்டு ஐட்டம் ஏதாவது வைக்கிறதுனா சின்ன சின்ன ஐட்டம் அதெல்லாம் நான் ஒரு அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த மூணு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்கில் பார்த்தீங்கன்னா தியாவோட ஹெட்பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுட்டேங்க, ஏன்னா வெளியில் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்ல, அதனால தான். இதில் பார்த்தீங்கன்னா தியாவோட ஹெட்பேண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, தியாவோட ஹெட்பேண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். எல்லா மாதிரி ஹெட்பேண்ட்ஸும் இருக்கும். அவளா வந்து எடுத்து செலக்ட் பண்ணிக்குவா. தியாவோட ஹெட்பேண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெஸ்டர்ன் வேர்க்குள்ள இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் வேர் போடுறேன் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதில் பார்த்து நான் தேவையானதை எடுத்துக்குவேன்.
இன்னும் நம்ம தனித்தனியாக கூட பெரிய பாக்ஸ் இருக்கும், அதில் தனித்தனியாக போட்டு வைக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அந்தளவு ஸ்பேஸ் வேணும். இப்போ இருக்கிறதுல வந்து ஏற்கனவே நான் வந்து ஃபுல்லாக ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே சேவ் ஆகும். நான் அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெஸ்டர்ன் வேர் போட்டால் இதை ஃபுல்லாக இது அந்த இயர்ரிங்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ட்ரெடிஷ்னல் இயர்ரிங்ஸ் இருக்கும். இதில் ஃபுல்லாக நான் வந்து இந்த சல்வார் போடுறதுக்கு, அப்புறம் சாரீ கட்டுறதுக்கு அதுக்கு தேவையான இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. என்னோடய இயரிங் கலெக்ஷனுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மூணு பாக்ஸ்லேயும் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேங்க. இது ஃபுல்லாக வந்து என்னோடய தியாவோட இயர்ரிங்ஸ், அப்புறம் பேண்ட், இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த பவுச்சில் வந்து பொட்டு இருக்குல்ல, என்னோடய பொட்டு ஐட்டம் எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருக்கேன். பொட்டு கிளிப்பு கொஞ்சம் இருக்குது, அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து நான் ரொம்ப ரேராக எடுக்காத ஐட்டம்லாம் இருக்குது. தியாவோட கொஞ்சம் ஹெட்பேண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் பேங்கிள்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ரேராக எடுப்பேன், அதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ பார்க்க போகிறது என்னோட லாஸ்ட் ட்ராவருங்க. இதுதான் தேர்ட் ஒன். இதில் தான் கடைசியாக இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ராவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ராவர், நம்ம குட்டீஸ்க்காக அலாட் பண்ணியாச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப வந்து ஷெல்ஃப் வந்து மேலே இருக்கும், அதனால கிட்ஸால் மேலே வரையும் ஏறி ஏதாவது சேர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இதில் இந்த லாஸ்ட் ட்ராவர் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக கொடுத்துட்டேன். அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸ். எப்பயுமே இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணும்போது சேம் கலராக வாங்குங்க, அப்போ தான் வந்து பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மாதிரி வச்சுட்டேன்னா இந்த பெரிய இதில் த்ரிதேவோட பேண்ட் எல்லாமே வச்சுட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தியாவோட டிஷர்ட்ஸ் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா தியாவோட பேண்ட், அப்புறம் த்ரிதேவோட டிஷர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த இதில் வச்சுட்டனால நான் வந்து எதுவுமே எடுத்து கொடுக்கவே தேவையில்லை, அவங்களா எடுத்து ட்ரெஸ் மாற்றிக்குவாங்க, அதனால எனக்கு வேலை மிச்சமாகும். நான் அதனாலேயே வந்து இதை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அது பெரிய மனசு பண்ணி கொடுத்தாச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோட இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருப்பேங்க. இதில் பார்த்தீங்கன்னா த்ரிதேவோடது தியாவோடது அந்த மாதிரி வச்சுருப்பேன். இப்போ வீடியோக்காக ரெண்டே வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல என்னென்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேன், இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு திங்ஸ் புதுசாக ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் அலாட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம எதையும் கொண்டு வந்து உள்ளே திணிக்க தேவையில்லை, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நமக்கு அந்த தேவையான திங்ஸை வச்சுக்கலாம். நான் அதுக்காக தான் ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேன். நமக்கு எப்படினாலும் போக போக நம்ம வீட்டில் திங்ஸ் சேர சேர நமக்கு வந்து இடம் தேவைப்பட்டுட்டே இருக்கும். இப்படி எப்பயுமே ஒரு சின்ன இடம் ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இதுலேருந்து ஏதாச்சும் ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.